ஆமா உங்க அம்மா எங்கங்க பிரியாணினா எப்ப பார்த்தாலும் மொப்ப முடிச்சுக்கிட்டு கிச்சனையே சுத்தி சுத்தி வரும் இன்னைக்கு அண்டா நிறைய பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன் காணோம் காணும் பாவி காக்கா பிரியாணி செஞ்சுட்டு பிரியாணி பிரியாணி நான் சொல்ற இரு வரேன் எங்க அம்மா கூட்டு வரேன் டி கூட்டு வரேன் மை டியர் மம்மி மை டியர் மம்மி இக்கட கொஞ்சம் கம்மி ஏத்த பிரியாணி வேணும்னா எடுத்துக்கங்க தே ஏ மர்மவளே பீத்தி வந்த மாமியாருக்கு ஒரு வாய் கறி வாங்கி போடுவேன் ஆசையில தான் பிரியாணி போட ஐடியாவே கொடுத்தேன் இப்போ அதனால என்ன இது கூட கறி தானே என்ன காக்கா கறி

Pillo minaki. Biryani bangliyo, biryani biryani, sederhana biryani langga, bucket biryani. Biryani bangliyo, biryani biryani, sederhana ma biryani langga, bucket biryani. Bucket bangna biryani piri, cici cici, biryani bangna bucket free. <tik> எார சின்ன பண்ணு சீக்கிரம் ஒரு பார்சல் பிரியாணியை கட்டடி முட்டத்தில் நமிதா பாட்டி என்ன அவசரம்

என்ன என்னடா இதுக்கு தவக்கா பனியின் போட்டு வந்த மாதிரியே இருக்கி என் பேரு கூட தவக்காதான் பரவாயில்ல நல்லா பொருத்தமா தான் பேர் வச்சிருக்காங்க ஒரு பிரியாணி ஐம்பது ரூபா தான் வாங்கிக்கிறியா பரவாயில்லையே இவ்வளவு ரேட்டு கம்மியா எங்கேயும் வாங்கினதே இல்லையே குடுங்க குடுங்க ஒரு பார்சல இந்தாடா தவளை சரிக்கா வர்றேங்க்கா இன்னைக்கு லவக்கு லவக்குன்னு இந்த பிரியாணியில உள்ள பீஸ் எல்லாம் உணங்கிட வேண்டியதா என்னது லவக் லவக்குன்னு ஒழுங்கப்பறானா சொன்னாலும் சொல்லிட்டாலே இவன் தவளை தான் போல ஆண்டவி இந்த மாதிரி ஜீவன்களையும் உலகத்துல படைச்சு விட்ருக்கான்பா ஆண்டவா உன் படைப்பே கிரேட் தவளைக்கெல்லாம் பணின்னு போட்டு அனுப்பிருக்கில்ல பிரியாணி வாங்குறியோ பிரியாணி பிரியாணி என்னது பிரியாணியா பார்த்தாலே வாய் கால் உறுதா ச்சா மரமக்காரிட்ட பிரியாணி செஞ்சு தரோன்னு பார்த்தா அண்ணன் சின்ன பிரியாணி எம்பிட்டு வெறும் ஒரு பிரியாணி அம்பது ரூபா தான்

நாலமுடி வாடி சின்ன பண்ண பாரு இன்னைக்கு பிரியாணி கடை போட்டுக்கா சமைக்கிற வேலை நமக்கு மிச்சம் தாண்டி ஆமா பிரியாணி கடை தான் ஆனா என்னக்கா எப்படி இன்னைக்கு சாப்பிட முடியும் ஆமா இல்ல அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே என்ன ராணி அக்கா எப்படி இருக்குது வாங்க பாத்திமா அக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பாத்திமா பிரியாணி வாங்கிக் என்ன சின்ன பொண்ணே இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல திருநெல்வேலிக்கு அல்வாவா மதுரைக்கே மல்லியா நம்ம பாத்திமா காக்கே பிரியாணியா ஐயோ என் வீட்ல ஒரே பிரியாணி தான் செஞ்சுட்டு போ நேத்து காலையில பிரியாணி நேத்து மத்தியானம் பிரியாணி நேத்து நைட்டு பிரியாணி ஒரு தடவை செஞ்ச பிரியாணி மூணு தடவை வச்சுக்கிட்டீங்களாக்கா இல்ல இல்ல மூணு தடவை திரும்ப திரும்ப பிரியாணியே செஞ்சுது நாங்கெல்லாம் ஒரு தடவை பிரியாணி பண்றதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு ஒரு நாளைக்கு மூணு தடவை பிரியாணியா நம்ப முடியவில்லை வில்லை வில்லை என்னை பண்றது பிரியாணி பண்ணா மட்டும் தான் புள்ளங்க சாப்பிடுது அதனால திரும்பி திரும்ப பிரியாணி பண்ணுது உங்களுக்கு வெறும் சாதம் வடிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு பிரியாணி பண்றது பாலை விட்டு என்ன சொல்றீங்க பாத்திமாக்கா சாதம் வடிக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா பிரியாணி பண்ணிருவீங்களா ஆஹா பாத்திமாக்கா வீட்ல இன்னைக்கு பிரியாணினா இவளுக்கு வாசில திங்க போயிர கூடாதே நாம என்ன பண்றது இன்னைக்கு காலையில கூட பிரியாணி தான் பண்ணுச்சு இப்பதான் பிரியாணி தீந்து போச்சு யாப்பாடா ஒரு வழியா பிரியாணி தீந்துருச்சு கா பிரியாணி வாங்கலையோ பிரியாணி பிரியாணி பக்கெட் பிரியாணி வாங்கலையோ பக்கெட் பிரியாணி என்னது பக்கெட் பிரியாணியா ஆமா இப்போ பக்கெட்ல பிரியாணி விக்கிறதானே ஃபேமஸ் ஆயிருச்சு ஆமாக்கா ரெண்டுக்கு மேல அதாவது மூணு பிரியாணி வாங்குறவங்களுக்கு ஒரு பக்கெட் குடுத்துருவேன் பக்கெட் பிரியாணி அடியே சின்ன பொண்ணே பக்கெட்டுக்குள்ள பிரியாணி வச்சு கொடுக்கறதானே பக்கெட் பிரியாணி நீ என்னடானா பிரியாணிய தனி பார்சலா வா தனி பார்சலா தருவேன்றா என்னடி கணக்கு இது ஐயோ அக்கா வச்சிருக்க பக்கெட்ட பாத்தீங்களா பிளாஸ்டிக் பக்கெட் கொடுப்பான்னு பார்த்தா பெயிண்ட் அடிக்கிற பக்கெட்டை கொடுத்துருக்காக்கா பக்கெட் பிரியாணி தான் சொன்னேன் என்ன பக்கெட் கொடுப்பேன்னு உங்ககிட்ட சொன்னேனா

கடையில வாங்குறது ஏழாவது நாள் அதுவும் பிரியாணியா எஸ் எஸ் பிரியாணி இல்லாம எங்களால இருக்கவே முடியாது அதுவும் பக்கெட் பிரியாணியா வாங்கணும் ஒரு சின்னதா ஒரு பக்கெட்டு கொடுத்தாங்க பாத்துக்கோங்க அந்த பக்கெட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தி வச்சது பக்கெட் ஓட்டை உளுந்துருச்சு அதுக்கப்புறமா ஒரு பக்கெட்ல எக் வாங்கி வச்சது முட்டை உடஞ்சிருச்சு ஒரு பக்கெட்ல பருப்பு போட்டு வச்சது தப்பா வெடிச்சிருச்சு டோட்டலா பக்கெட் எல்லாமே வேஸ்ட் பிரியாணி தான் ஒருத்து அதனால இந்த பெயிண்ட் அடிக்கிற பக்கெட்டு எவ்வளவோ தேவல அந்த பக்கெட்டுக்கு பரவாயில்லக்கா இது ஒரு நல்ல ஐடியாவாதான் இருக்கு நல்ல வேலை சொன்னீங்கக்கா ஆனா சின்ன பொண்ணு எங்க வீட்ல ரெண்டு பிரியாணி போதுமே ஆமா ஆமா எனக்கு ரெண்டு பிரியாணி தான் போதும் ஆனா நீ மூணு பிரியாணி கொடுத்தா தான பக்கெட் தருவேன்ற ஏக்க அவங்க வீட்ல தான் ரெண்டு பேர் வீட்ல மாமியார் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஆளாளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துற வேண்டியதுதானே அட ஏன் கேக்குற நாளைக்கு ஆடி பெருக்கு என் மாமியார் காலையில இருந்து என்ன கிச்சன்ல க்ளீன் பண்ணே வாசல்ல க்ளீன் பண்ணே வீட்டை க்ளீன் பண்ணனே எல்லாத்தையும் தான் வழிச்சு தடச்சு எடுத்துட்டு வந்திருக்கே வேளை பிரியாணி மட்டும் சாப்பிட சொல்லிட்டேனோ ஆடி பெருக்கு அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஆடி பெருக்கு நீ பிரியாணி சாப்பிட சொல்லிட்டேனே டென்ஷன் ஆயிரும் பாத்துக்க

வீட்டுக்கு கரெக்ட் வச்சிக்கிறேன் அதுக்கே நீங்க ரெண்டு பிரியாணி தான கேட்டிங்க ரெண்டு பிரியாணி மட்டும் வாங்கி வந்து அதுக்கு பக்கெட் வராதுக்கா மூணு வாங்கனா வரும் என்னடி இவ இப்படி சொல்லிட்டா ஏக்கா இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மாமியார் எங்க மாமியார் ஆளுக்கு ஒரு பிரியாணியை வாங்கி இருக்காங்க அப்போ அதையும் கணக்கு சேத்தோம்னா மூணு பிரியாணி ஆகுது இல்ல அப்ப நமக்கு இவன் பக்கெட் கொடுத்து தானே ஆகணும் பரவாலட்டி இது கூட நல்ல யோசனையா இருக்கு என்ன பண்ணு நீ ஒண்ணு எங்க கிட்ட ஏமாத்தி தட்டிக்க பாக்குற அப்படிதானே டீ என் மாமியார் இப்பதானே ஒரு பிரியாணி வாங்கிட்டு போச்சு அவங்களுக்கு பக்கெட் கொடுத்தியா என்ன அதை எப்படி ரெண்டு பிரியாணிக்கே பக்கெட் கிடையாதுன்னு சொல்கிறேன் உங்கள் மாமியார் ஒரே ஒரு பிரியாணி தான் வாங்கினாங்க அவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் என் மாமியார் ஒரு பிரியாணி வாங்கியிருக்கு நான் இப்போ ரெண்டு பிரியாணி டோட்டலாக பார்த்தா மூணு ஆச்சு இல்லை எங்கள் பக்கெட்டை எடு எடு பரவாயில்லையே பக்கெட் விஷயத்தில் நல்லா கராராக கணக்கு பிடிச்சி வாங்கிட்டாள்களே என்ன பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி இல்லை காக்கா பிரியாணின்னு கண்டுபிடிச்சிக்கிட்ட மாட்டாளுக்கு போல் இந்த பிரியாணி கலர் ஏன் இப்படி இருக்குது உள்ள சிக்கன் பீஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு குட்டியா இருக்குது அது இல்லாம லெக் பீஸ் ரொம்ப சூப்பி போய் இருக்குது என்ன சொல்றீங்க பாத்திமாக்கா லெக் பீஸ் குட்டியா இருக்கா பாத்திமாக்கா அது வேற ஒண்ணு இல்ல கோழி எல்லாம் ஒல்லி கோழி பத்தியில அதான் கால்ல பீஸே இல்ல இருந்தாலும் இந்த பிரியாணியை பார்த்தா சிக்கன் பிரியாணி மாதிரியே இல்லையே ஏதோ டிஃபரெண்டா தெரியுது என்ன சொல்றீங்க பாத்திமாக்கா சிக்கன் பிரியாணி மாதிரி தெரியல வாரத்துல ஏழு நாள் மாசத்துல முப்பது நாள் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பிரியாணி சாப்பிடுற எனக்கு தெரியாதா இது சிக்கன் பிரியாணி கிடையாது

சொல்ற எப்படி கிண்ணிக்கோழியை பத்தி பேசுறாரு நீ அந்த குரல் படிச்சது இல்லையா கோழிகளில் சிறந்த கோழி என்ன கோழி யார் கேட்டாலும் சொல்லு கிண்ணிக்கோழி அப்படின்னு திருவள்ளுவரை சொல்லிருக்காரு